இது கேட்டது எட்டில கேட்ட சொல்லியிருக்கேன். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் இல்லைங்க, மூன்று கோணங்கள், ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் எக்ஸ் பிளஸ் அஞ்சு டிகிரி கமா எக்ஸ் பிளஸ் பத்து டிகிரி கமா எக்ஸ் பிளஸ் அஞ்சு டிகிரி எக்ஸ் பிளஸ் பத்து டிகிரி எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு டிகிரி எனில் எனில் எக்ஸ் என்ன? எக்ஸ் பிளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸ் பிளஸ் பத்து பிளஸ் எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு ஈக்குவல் நூத்தி எண்பது. முப்பது மொத்தம் கூட வருது நூத்தி எண்பது. அப்ப மூணு எக்ஸ் பிளஸ் முப்பது வரு, மூணு எக்ஸ் பிளஸ் முப்பது ஈக்குவல் நூத்தி எண்பது. அப்ப மூணு எக்ஸ் ஈக்குவல் நூத்தி எண்பது மைனஸ் முப்பது நூத்தம்பது. அப்ப மூணு எக்ஸ் ஈக்குவல் நூத்தம்பது எக்ஸ் என்ன வரு? ஐம்பது. அப்ப எக்ஸ் ஐம்பது கோணம் கண்டுபிடிச்சு அப்ப எவ்வளவு வரு? ஐம்பத்தஞ்சு அறுபது ரைட்டு ஐம்பது கண்டுபிடிச்சோம். எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் பத்து எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு ஓகேவா? இப்ப என்ன செய்ய எந்திருக்கா அவங்க எப்படி கொடுக்காங்க? ஐம்பது கண்டுபிடிச்சோம், அது எப்படி கொடுத்துவாரு? ஐம்பது கூட்டல் அஞ்சு ஈக்குவல் டு ஐம்பத்தி அஞ்சு. ஐம்பது கூட்டல் பத்து என்னமா இது மனசுக்கே கொடுக்கல. ஐம்பது மாட்டை எவ்வளவு வரு? அறுபது. ஐம்பது மதுரஞ்சு கூட எவ்வளவு வரு? அறுபது. அது மெனக்கட்டு கூட்டுச்சு. ரைட்டு அடுத்த கிடையாது ஸ்கொயர் ரூட் படிப்பு சொல்லிடுறேன். ஸ்கொயர் ரூட் பெருசா போடு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூத்தி எழுபத்தி ஆறு கூட்டல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒண்ணு. தம்பி பெரிய ஸ்கொயர் உலக்கையாடு போடு. ஸ்கொயர் ரூட் பெருசா போட்டுட்டு நூத்தி எழுபத்தி ஆறு கூட்டல் ஸ்கொயர் ரூட் போட்டு திரும்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒண்ணு. அது ஜெராசிங்க அஞ்சாம் மக்கள் சொல்றேன். அஞ்சாம் வருமா அஞ்சாவது பக்கம் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒண்ணு என்ன கொடுக்காம பாரு நாற்பத்தி பாரு அவங்க கண்ண முடிச்சு அழுத்தேன் கொடுத்துருக்கேன். டேபிள் பரிச்சு மனப்பணம் பண்ணி அந்த வழியில வீட்டுல வாங்கிட்டு சோட்டத்தில் விட்டு என்ன பண்ணுறேன் பொறுமையா பாக்கிறேன். ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒண்ணு என்ன விட்டீங்க போடு நாற்பத்தி ஒன்பது. அப்ப நூத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது எவ்வளவு? இருநூத்தி இருபத்தி அஞ்சு. அதுக்கு ரூட் என்ன அதுவே பாரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு என்ன பதினஞ்சு. சரி இது சாதாரண இப்ப கேட்டீங்க பேசையில சரி சாரி சினேகாவின் சம்பளம் சிம்ரனின் சம்பளத்தை விட ஐம்பது பர்சன்ட் அதிகம். ஐம்பது பர்சன்ட் அதிகம் எழுதிக்க. சினேகாவின் சம்பளம் சிம்ரனின் சிம்ம இம்மரனா சிம்ரன்மா சிம்ரனா ஈ மாதிரி போட்டுக்க. சிம்ரனின் சம்பளத்தை விட ஐம்பது பர்சன்ட் அதிகம் எனில் சிம்ரனின் சம்பளம் சினேகாவை விட எவ்வளவு குறைவு? கொஸ்டின் சிம்ரனின் சம்பளம் சினேகாவை விட எவ்வளவு குறைவு? அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன சொன்னீங்கன்னா ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் மைனஸ் அது ஏற்கனவே முன்னாள் இருக்கேன். ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஏற்கனவே ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். ஆர் போடு ஆர் பை ஆர் பை ஒரு கோடு ஆர் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டு ஹண்ட்ரட் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஃபார்முலா நம்ம எழுது. ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டு ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா. அப்ப ஆர் எவ்வளவு ஒண்ணு கூடுதல் கொடுத்தீங்க ஆர் எவ்வளவு ஐம்பது. ஐம்பது பை பிளஸ் ஆர் மைனஸ் கொண்டிருக்கோம் ஏன்னா பிளஸ் என்ன கூடுதல் இருக்கு மைனஸ் என்ன கிடைக்கல. அப்ப நூத்தம்பது பெருக்கல் நூறு ஐம்பது பை நூத்தம்பது பெருக்கல் நூறு அப்ப என்ன வருது முப்பத்தி மூணு ஒன்னு பை மூணு போட நூறு பை மூணு வரும்பா நூறு பை மூணு வகுத்தான வருது முப்பத்தி மூணு ஒன்னு பை மூணு. சரி ரொம்ப டாபிக் போட்டுக்க ப்ராப்ளம்ஸ் ஆர் நம்பர்ஸ் டாபிக் போட்டுக்க. இதுல இருந்து நடக்க மட்டும் நடத்துவோம் சாப்டர் வைஸா நடத்துவோம். ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் அளவா பத்து சாப்டர் நடந்தா முடிஞ்சு. ப்ராப்ளம்ஸ் ஆர் நம்பர்ஸ் எழுதிக்கமா ப்ராப்ளம்ஸ் ஆர் நம்பர்ஸ் ஒன் தேர்ட் ஆஃப் ஒன் ஃபோர்த் ஆஃப் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஆஃப் அப்படி இருக்கு ஒன் தேர்ட் ஒன் பை த்ரீ ஆஃப் ஒன் பை த்ரீ ஆஃப் ஒன் ஃபோர்த் ஆஃப் எழுது ஒன் பை த்ரீ ஆஃப் ஆஃப்னா என்ன ஓஎஃப் புரியுதா அப்படி போட்டுக்கூடாது ஒன் பை த்ரீ ஆஃப் ஒன் பை ஃபோர்த் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு ஒன் பை தேர்ட் ஆஃப் ஒன் பை ஃபோர்த் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு சரிங்கள எனில் எனில் த்ரீ டென்த் ஆஃப் எக்ஸ் என்ன த்ரீ டென்த் த்ரீ டென்த் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அந்த கொஸ்டின் த்ரீ 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 டென்த் என்ன த்ரீ பை பத்து என்ன போடு கணக்கு போடு அது எப்படி போடுவா போடு வெரி குட் ஒன் பை த்ரீ போடு ஒன் பை த்ரீ பெருக்கல் பெருக்கல் ஒன் பை போர் பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு அப்ப என்ன எக்ஸ் எவ்வளவு குறுக்க குறுக்க வருது பதினஞ்சு மூணு நாலு எவ்வளவு நூத்தி எண்பது எக்ஸ் ஈக்குவல் நூத்தி எண்பது எக்ஸ் ஈக்குவல் நூத்தி எண்பது நூத்தி எண்பது எக்ஸ் ஈக்குவல் நூத்தி எண்பது அப்ப த்ரீ பை டென் பிரச்சனை இல்ல மூணு பை பத்து பெருக்கல்
பேருக்கு 54. அடுத்து இது எண்களில் கூடுதல் 40, வித்தியாசம் 4. இது பழைய குரூப் சூழல். இது எண்களில் கூடுதல் 40, வித்தியாசம் 4. வித்தியாசம் 4. எனில் அப்பெண்களின் விகிதம் தான், அப்பெண்களின் விகிதம் தான். முதல்ல அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறேன். இது எண்களில் கூடுதல் 40, வித்தியாசம் 4. அப்ப என்ன பண்ண, ரெண்டு நிமிடம் முதல் கூட்டு 40 நாளை கூட்டம் 44. 44 ரெண்டாம் வகுப்பு, 44 ரெண்டாம் வகுப்பு எவ்வளவு? 22. போட, வெரி குட். ரெண்டே கூட்டம்னா 44, அது ரெண்டாம் கூட்டம் அளவு 22. ஒரு எண் 22, இன்னொரு எண் என்ன? 40 கடை எவ்வளவு? 18. ஒரு நம்பர் 22, இன்னொரு நம்பர் 18. ரேஷியா கேட்கிறார். அப்ப 22:18, 11:9, 11:9. தொடர்ச்சியான 4 இரட்டை எண்களின் சராசரி, தொடர்ச்சியான 4 இரட்டை எண்களின் சராசரி 27. தி ஆவரேஜ் ஆஃப் 4 கன்சிகியூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். தி ஆவரேஜ் ஆஃப் 4 போனா 4 எண்கள். தி ஆவரேஜ் ஆஃப் 4 கன்சிகியூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் 27. தொடர்ச்சியான 4 இரட்டை எண்களின் சராசரி 27. எனில் மிகப்பெரிய எண் யாது? இது கண்டு இரட்டை எண்களின் 27 முடியா? அப்ப எப்படி வச்சுக்கா? 24, 26, 27 புரியுதா? அப்படி வச்சுக்கண்ண. அப்படி இல்லைன்னா நம்ம ஈக்குவேஷன் வச்சு போடணும். இரட்டை எண்ணால என்ன பண்ண, 2x எண்ணலாம். இரட்டை எண்ணா எப்படி எழுதிக்கிறேன்? எப்பவுமே இதை அழிச்சிருக்கீங்களா பாத்தீங்கன்னா, இரட்டை என்ன, 2x வச்சுக்கணும். 2x வச்சுக்க. ஒற்றை என்ன, 2x பிளஸ் என்ன சொல்லு? ஒற்றை என்ன வரு? அவரின் சராசரி 25. ஏன் மிகப்பெரிய எண் யாது? மிகப்பெரிய எண் யாரு?
பெரிய எண் யாது? இந்த ப்ராப்ளம் சார் நம்பர்ஸ்ல குரூப் ஒரு வழக்கு வரும் சரியா, அதுக்காக சொல்றேன் போடு. அப்ப எப்படி போடுறீங்க? 4x + 5x + 6x புரியுதா? 4x + 5x + 6x டிவைட் பை 3 ஈக்குவல் 3 நம்பர் ஈக்குவல் 75 இல்ல 75 வரும். அப்ப எவ்வளவு வரும் மொத்தம் போருமா? 15x ஈக்குவல் 75 வரும். 15x ஈக்குவல் 75x வரும், 5 வரும். அப்ப 5 × 4 இருக்கு, 5 × 5 இருக்கு, 5 × 6 இருக்கு. முடிஞ்சு சரியா? அடுத்து 5 × 4 5 × 5 5 × 6 ஆல சரி. அடுத்த கணக்கு 3 × 3 = 3:4:6 எழுதிக்க. 3 × 3 = 3:4:6 அவற்றின் பெருக்கல் பலன் 1944. 3 × 3 = 3:4:6 அவற்றின் பெருக்கல் பலன் 1944. அவற்றின் பெருக்கல் பலன் 1944. 1944 எனில் அவெண்களை காண், பெரிய நம்பர் கண்டு எழுதும் போடு. எனில் பெரிய நம்பரை கண்டுபிடி அவெண்களை காண போட்டு. அப்ப எப்படி வச்சுக்கிறீங்க? 3x + 4x * பெருக்கல் பலன் அப்படின்னு கூட்டுப்படியா பெருக்குமா? 60x³ 1944. அப்ப எக்ஸ் கண்டுபிடி 72 அப்படி 72 மீதியாக இருக்கு 27 வரும். அவ்வளவு எக்ஸ் கியூப் ஈக்குவல் 27 வரும். இதெல்லாம் போற வீட்டுல உட்காந்து போய் சரியா? எக்ஸ் கியூப் ஈக்குவல் 27 எக்ஸ் என்ன 3 எக்ஸ் ஈக்குவல் 3 சரியா ரைட். அப்ப எக்ஸ் ஈக்குவல் 3 என்ன வந்துருச்சு? நம்ம எப்படி வச்சுக்கோ 3, 4, 6 பெருக்கல பெருக்கல ரொம்ப பெருக்கல சரியா? 120 கிடைக்க. இது எங்களின் பெருக்கல் பலன் 120. இது எண்களின் பெருக்கல் பலன். இதெல்லாம் நடத்திருக்க பலத்துல 120. இது எண்களின் பெருக்கல் பலன் 120. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல், அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் தெரிஞ்ச, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 289. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 289 எனில் அவற்றின் அவ்வெண்களின் கூடுதல் தான். எனில் அவ்வெண்களின் கூடுதல் தான் எப்படி போறேன் பாப்பா? எழுது போல நீ எப்படி போறேன் பாக்குற? சும்மாதான் இந்த உட்காந்து போகாது பாப்பேன். அடிப்படையான பார்முலா நீ எங்க போனாலும் தெரிஞ்சிருக்கேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன பார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. நான் படிக்கிற போல நான் எங்க ஓடிட்டு சொல்லக்கூடாது புரியுதா? இதுதான் கணக்கு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன பார்முலா? ஏ ஸ்கொயர் -2ab + b² கோலம் புறப்படுப்பு என்ன? 4r² கனவம் என்ன? 4/3 5r³ அரைக்கோலம் என்ன பார்முலா? 2r² 3r² 2/3 5r³ இத பரிசையில எப்பவுமே கேட்கிறியா? இதை வச்சுதான் கணக்கு போடுறா. சதுரத்தின் பரப்பளவு என்ன பார்முலா? a² சுற்றளவு என்ன பார்முலா? 4a. செவ்வகத்தின் பரப்பளவு l × b சுற்றளவு என்ன? 2 × a + b
பஸ் போட போறோம் சரியா. இப்ப என்னன்னா இந்த கணக்கு எழுதிக்க எக்ஸ் ஒய் எழுதுமா, எக்ஸ் ஒய் ஈக்குவல் 120 எழுது. எக்ஸ் ஒய் எழுதிக்கிட்ட ஏபி எழுதிக்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் எப்படியா எழுதிக்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் 120 எழுது. எக்ஸ் ஒய் ஈக்குவல் 120 எழுது. எக்ஸ் ஸ்கொயர் எழுது பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 289 ரைட்டா. இப்படி எழுது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கணக்கு பார்த்தோன்னே மனசுக்குள்ள நம்ம வளர்க்க போல பார்மா ஓரல் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் புரியுது. அப்ப எழுது எக்ஸ் பிளஸ் ஒய் எழுது. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy அவ்வளவு எழுதிக்க. அழகா எழுது புரிஞ்சு அவசரப்படாத. நான் சொன்ன மாதிரி எழுது எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் தமிழ் இருக்காது. எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டு அந்த பிராக்கெட்டே வனத்துல சில பேருக்கு பாய் பேர் இருக்கு. என்னமா எழுதுறானுங்க. அப்ப அடுத்தது ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒய் அதை பார்த்துக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படி சிம்பிளா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கணக்கு கொடுத்துக்க என்ன 2 கிடைக்க 289 பிளஸ் 2 பெருக்கள் எவ்வளவு 120. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு 289 பிளஸ் 240 ஈக்குவல் 520. அப்ப நம்ம ஜெயிச்சலாம். அப்ப என் அஞ்சா மக்கள் 529 என்ன பாரு அத பாருமா நம்ம ஜெராசில பாரு 23 அழுத்தம் கொடுத்திருக்க 23. அப்ப என்ன கேட்டியா இரு எங்கே கூடுதல் எக்ஸ்பிரஸ் ஒய் எவ்வளவு 23 முடிஞ்சு. அப்ப எக்ஸ் ஒய் எல்லாம் கேட்கல தனித்தனியா கூடுதல் கேட்டீங்க பாஞ்சு என்ன 23 இரு எங்கே பெருக்கப்படும் 45 இரு எங்கேயும் பெருக்கப்படும் 45 எழுது. இரு எங்கேயும் பெருக்கப்படும் 45 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் அவற்றின் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆலோசிக்க வேண்டியது அவர்கள் கலெக்ட் போடலாம். அவற்றின் வர்க்கங்களின் கூட 106 எழில் எழில் அபெண்களை கான் எழில் அபெண்களை கான் எழில் அபெண்களை கான். இது ஒரு பெரிய சம்மன் சரியா. இது எப்படி போன சொல்ல வரும் முதல் எழுதிக்க எக்ஸ் ஒய் எழுதிக்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எழுது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 45 நம்ம எக்ஸ் செகிறோம் கொள்ள போறோம் இல்லையா. எக்ஸ் ஒய்னா எக்ஸ் இன்ட் ஒய்னு அர்த்தம். எக்ஸ் பிளஸ் ஒய் காசு செகிறோம் நமக்கு எக்ஸ் ஒய்னா எக்ஸ் போட்டு பக்கத்தில் ஒய் போடு தட் இஸ் எக்ஸ் இன்ட் ஒய்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 45 அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எழுது பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 106. இப்ப நம்ம வளர்க்கும் போது ஃபார்முலாக்குவா நம்ம ஃபார்முலாக்குவா எழுது எக்ஸ் பிளஸ் ஒய் எழுது எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுதுவா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy 2xy ஈக்குவல் டு எழுதியில வந்து பிரச்சனை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நான் சொல்ற மாதிரி எழுதி சொல்லிங்க சனியில எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy இங்க இருங்க முடிஞ்சு ஈக்குவல் டு பாருங்க ஒண்ணுமே செய்யல இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்ன பண்ற ஆன்சர் 106 வெரி குட் பிளஸ் 2 எக்ஸ் ஒய் என்ன பண்றியா 45. அப்ப என்ன 106 கூட்டல் 90 இது 196. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 196 எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன 16 அப்படி நிறுத்து ஒரு முடிஞ்சு ஒரு ஈக்குவேஷன் அவசரப்படாத. இனி அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுது. அந்த பிள்ளை என்ன எழுது தெரியுமா ஈக்குவல் டு இப்படி எழுதி அளவு போயிடுச்சு. கணக்குங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போடுது கணக்குங்கிறது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போடுது எக்ஸே இல்ல இப்படி எழுதி அது போயிடுச்சு. அந்த பக்கம் அடுத்ததுமா எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன்னு அவசரப்பட உனக்கு புரிய நீ புரியாது நீ ஏன் மண்டே போய் குழப்பாத. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் நான் சொல்ல மாதிரி எழுது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுது மைனஸ் 2xy போடு இதே மாதிரி போடு. அப்ப என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்ன வரு 106 எழுது 106 மைனஸ் 2 பெருக்கல் 45 அப்ப 106 90 எழுது போடு எக்ஸ் மைனஸ் ஒய் எழுது 4 வெரி குட் 4. இப்ப ஈ கேட்பாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 14 வரை கிடைச்சிச்சு எழுது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து கிடைச்சிச்சு 4. இப்ப ஈ கேட் பண்ணு. அப்ப என்ன தவிர இது யோசிக்க கூடாது இரு எங்களின் கூடுதல் 14 இரு எங்களின் வித்தியாசம் 4. அப்ப நம்ம என்ன வச்சுட்டு போவோம் 14 4 கூட்டினா எவ்வளவு 18 18 2 என்ன
வரும் கரெக்டா வரும்போது கூடுதல் மற்றும் வித்தியாசம் எழுதிய இது எண்களின் இரு எண்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் 20.8 எனில் அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் என்ன அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் என்ன பாரு இதெல்லாம் என்னென்ன வழக்கம் கூட ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஃபார்முலாத புரியுதா அது ஏ ஸ்கேர் மைனஸ் பி ஸ்கேர் ஃபார்முலாத சரியா அப்ப என்ன பண்ணா முதல் எழுதி எக்ஸ்பிரஸ் எழுதி எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் 20 எழுது எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் 20 நாங்களும் எழுதுமா எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் ஏமா நீ கண்டதெல்லாம் போடாத எழுது எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன அவரின் வர்க்கங்களை வந்து அப்படி பெருக்க எக்ஸ்பிரஸ் ஒய் என்று எக்ஸ் மைனஸ் ஒய் பெருக்கு எக்ஸ்பிரஸ் ஒய் என்று எக்ஸ் மைனஸ் ஒய் போடு பார்வழி தலைமா சனி எழுது எக்ஸ்பிரஸ் ஒய் என்று அப்படி பார்வை எழுது முதல் இங்க பாரு நீ கணக்கு புரியல சாதாரண போட எங்க எக்ஸ்பிரஸ் ஒய் என்று எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அதான் கேட்கிற கொஸ்டின்ல அப்ப 20/8 எவ்வளவு அப்ப 20/8 அவ்வளவுதான் 20/8 160 அப்படியே போடு நீ என்ன பண்ணிட்டு ஹலோ கணக்கு நீ இதெல்லாம் போடாத நான் என்ன சொன்ன அதை செய்ய எக்ஸ்பிரஸ் ஒரியன்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ்பிரஸ் ஒரியன்ட் இன்ட்டு போடுமா ஏமா சொல்லி போடுமா இப்படி இன்ட்டு இப்படி போடுது 160 கரெக்ட் வெரி குட் அவரு வர்க்கங்கள் வித்தியாசம் ஒண்ணு எக்ஸ்பிரஸ் ஒய்யன் எக்ஸ்பிரஸ் ஒய் 20/8 அவரை முடிஞ்சு வச்சு எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18 எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18 கமா எம் ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 6 எம் ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 6 சரியா இவற்றின் ஈட்டேதான் தான் எழுது இது கண்டு மூலம் காரணப்படுத்த மூலம் போடு அப்ப பெருக்கிற 18 மைனஸ் 18 வருது கூட்ட என்ன வருது மைனஸ் மைனஸ் 3 வருது அப்ப என்ன நம்பர் வருது 6 3 18 இல்லையா அப்ப மைனஸ் 6 கமா பிளஸ் 3 பெருக்க எம் பிளஸ் 6 இல்லை எம் பிளஸ் 6 எம் பிளஸ் 6 என்று எம் மைனஸ் 3 இப்படி போதே எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா பிராக்கெட் பண்ண அப்படி எம் பிளஸ் 6 என்று எம் மைனஸ் 6 எம் மைனஸ் 3 சாரி தப்பா சொல்ல எம் மைனஸ் 6 எம் மைனஸ் நல்ல மைனஸ் வந்து அப்ப எம் மைனஸ் 6 என்று எம் பிளஸ் 3 தப்பா எம் எம் மைனஸ் மைனஸ் என்ன பெருசா வருது அப்ப எம் மைனஸ் 6 என்று எம் பிளஸ் 3 அடுத்தது எப்படி இருக்கு எம் அந்த கடைசி நம்பர் பாரு கடைசி நம்பர் 6 நம்பர் இருந்தா பெருக்கிற 6 வருது கூட 5 வருது முடிவு 6 அப்ப எம் பிளஸ் 3 எம் பிளஸ் 2 எழுது எம் பிளஸ் 3 எம் பிளஸ் 2 அப்ப 3 என்ன வருது எம் பிளஸ் 3 எம் பிளஸ் 3 சரியா ரைட் வெரி குட் அடுத்த கருது இப்ப என்ன என்ன வராது அதாவது இது ஒண்ணுமே இல்ல அதாவது மூலங்களை ஒரே சமன்பாடு அவை அப்படின்னு சொன்னாங்க அதுதான் கடைசியில வர்றது என்ன மூலங்களை பெருக்கல் பலன் அது அது எழுதிக்க அந்த பாடம் அது எழுதிக்க எழுது மூலங்களை எழுதிக்குமா மூலங்களை ஒரே சமன்பாடு அமை ஒரு மூலங்களை ஒரே கோட்டத்துக்கு கேஸ் இல்ல மூலங்களை ஒரே சமன்பாடு அமை மூலங்களை உடைய சமன்பாடு அமை பார்ப்ப எழுதிக்க எக்ஸ் ஸ்கொயர் எழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் மூக்கூன் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மூக்கு மூக்கு பிராக்கெட் பண்ணிக்க அந்த மூக்கு பிராக்கெட் பண்ணிக்க இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு சைடு பிராக்கெட் பண்ணு இன்டு எக்ஸ் பக்கத்தில் எக்ஸ் போடு அப்ப மூக்கூன் போட்டு இந்த பக்கம் ஒரு வளைவு இந்த பக்கம் ஒரு வளைவு அது பிராக்கெட் பிளஸ் எக்ஸ் போடு பக்கத்தில் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 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 போடுறாங்க மூலங்களில் பெருக்கிறது மூப்பு மூப்பு ஈக்குவல் ஜீரோ மூப்பு ஈக்குவல் ஜீரோ மூப்பு ஈக்குவல் ஜீரோ சரியா இதை இதன் பேர் என்ன இருமுறை சமன்பாடுகள்ல மூலங்களினுடைய சமன்பாடு அமை அப்படி முடிக்கிறார் இப்ப நம்ம கணக்கு போடுவோம் இப்ப முதல் கணக்கு போட்டோம்னா அந்த கடைசி இருக்க நம்பருக்கு பேர் என்ன மூலங்களுடைய பெருக்கல் பலன் முதலீடு பேர் என்ன நடுவில் நடுவில் மூலங்களில் கூடுதல் இப்ப ஒரு கணக்கு போட்டு இது மாதிரி போடும் அப்ப அங்க வருவோம் சமன்பாடு அமை மூலம் வேற மூலம் எடுத்துக்கூடாது சரிதான் சிரிக்க
இருக்கிற மூணு கமா நாலு மூலங்களுடைய சமன்பாடு அவை. அப்ப என்ன அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு புரியுதா பாரு பாமா பாரு மூலங்களை கூட்டினா மூணு நாலு இருக்கா ஏழு மூணு நாலு இருக்குன்னா பன்னெண்டு அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ சரியா ரைட். இப்ப இந்த கணக்கு போடுவாங்க ஏழு பிளஸ் ரூட் மூணு எடுக்க ஏழு பிளஸ் ரூட் மூணு கமா ஏழு மைனஸ் ரூட் மூணு ஏழு மைனஸ் ரூட் மூணு அப்ப இதை கண்ணு முடிச்சு பாரு கூட்டணி அவரு ஏழு ஏழை கூட பதினாறு வந்துருமா பிளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு அடிபட்டு போயிருமா கூட்ட அப்படி அதாவது மூலங்களை கூட கண்டுபிடிக்க ஏழு பிளஸ் ரூட் மூணு பிளஸ் ஏழு மைனஸ் ரூட் மூணு ஏழு கையில் எழுது ஒண்ணு தப்பு இல்ல அப்ப ஏழு ஏழை ஒண்ணு பதினாலு ரூட் மூணு பிளஸ் எடுக்கிறது அந்த பக்கம் மைனஸ் அடிபட்டு போயிருக்கு மூலங்களை திறக்கப்படுது ஏழு பிளஸ் ரூட் மூணு ஏழு மைனஸ் ரூட் மூணு அப்ப ஏழு ஏ ஸ்கேர் மைனஸ் பி ஸ்கேர் பார்க்கலாம் அப்ப என்ன நாற்பத்தி ஒன்பது மைனஸ் என்ன மூணு ரூட் மூணு ரூட் மைனஸ் மூணு அப்ப நாற்பத்தி ஒன்பது மைனஸ் மூணு என்ன ஒரு நாற்பத்தாறு எழுதிக்க நாற்பத்தாறு அப்ப என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸ் பிளஸ் நாற்பத்தாறு ஈக்குவல் டு ஜீரோ சரியா பிளஸ் தான் அடுத்த எனக்கு மூணு பிளஸ் ரூட் ஏழு மூணு பிளஸ் ரூட் ஏழு கமா மூணு மைனஸ் ரூட் ஏழு மூலங்களுடைய சமன்பாடம் அப்ப என்ன பண்ணு கண்ணு முடிச்சு பாக்கணும் மூணு மூணு என்ன ஆறு வந்துரு பிளஸ் பிளஸ் ரூட் ஏழு அந்த பக்கம் மைனஸ் கழிச்சிரு அடிவிட்டு போயிருப்ப ஆறு மட்டும் வேற வச்சுக்க மூணு ரூட் ஏழு மூணு மைனஸ் அப்ப என்ன பண்ணுற மூணு ஒன்பது அந்த ரூட் ஏழு ரூட் ஏழு இருக்க ஏழு ஒன்பது ஏழு ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரூட் மூணு அதை கூட அப்படி எழுத வேண்டியது ஏழு பிளஸ் ரூட் மூணு ஏழு மைனஸ் ரூட் மூணு கூட்டணம்னா ஏழு எழுவது பதினாறு கூட்டணம்னா பிளஸ் ரூட் மூணு அந்த பக்கம் மைனஸ் ரூட் மூணு அடிவிட்டு போயிரு அவ்வளவு பெற்று பெருக்கிறதுல ஏழு பிளஸ் ரூட் மூணு இன்ட்டு சாகி பண்ணியாது ஏழு மைனஸ் ரூட் மூணு ஏழு எழுவது நாற்பத்தி ஒன்பது பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் ரூட் மூணு ரூட் மூணு என்ன அடிக்க மூணு அடிக்க அப்ப நாற்பத்தி ஒன்பது மைனஸ் மூணு ரைட் ஆகுது சரி அடுத்த எனக்கு போட்டு ஐயா தம்பி பயத்தால இங்க நிறைய பேர் புரியல உட்கார்ந்து சொன்னது நிறைய பேர் புரிஞ்சிருச்சு தெரியலாம் வந்து கேட்டு தொலைங்க ஊராளி பயிர் திட்டம் பண்ணிட்டு சரியா இருபத்தஞ்சு கணக்கு பரிசு போட்டுரு அதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஒண்ணு அவசரமா இல்ல பரிசுக்கு நான் இருக்குது இருபத்தஞ்சு மாடல் இருபத்தஞ்சு மாடல் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போகுது நீ வீட்டுல முடிந்து ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் கொடுத்துக்கல முழுமையா அப்புறம் படி அவசரம் இல்லாம சரியா படிச்சதாக ஒரு புரிய அப்புறம் நம்ம இந்த கணக்கு நடந்துக்க மாதிரி ஏபிஎஸ்சி யோசிக்கிறது பூரா கணக்கு போட்டுருக்க எடுத்து பாரு சரியா அடுத்த நடக்குது இப்ப பெரிய நடக்குது நாலு பிளஸ் ஏழு நாலு பிளஸ் ரூட் ஏழு நாலு பிளஸ் ரூட் ஏழு டிவைட் ஹோல் டிவைட் நாலு பிளஸ் ரூட் ஏழு போட்டு ஹோல் டிவைட்னா ஹோல் இருக்கூடாது ஹோல் ஹோல் வளர்த்தியா சரியா என்ன ஒண்ணுமே வல்ல முடியும் உங்களால போடுங்க பை ரெண்டு கமா பை ரெண்டு அதை ஹோல் டிவைட் பை டூ கமா கமா போடு இந்த பக்கம் நல்லா தள்ளி போடு கமா நாலு மைனஸ் ரூட் ஏழு டிவைட் பை டூ முதல் வந்து நாலு பிளஸ் ரூட் ஏழு டிவைட் பை டூ கமா நாலு மைனஸ் ரூட் ஏழு டிவைட் டூ மூலங்களுடைய சமன்பாடு அமை மூலங்களுடைய சமன்பாடு அமை அப்ப இது பின்ன கணக்கின் சாதாரண பாடு நாலு பிளஸ் ரூட் ஏழு பிளஸ் நாலு மைனஸ் ரூட் ஏழு பை ரெண்டு புரியுதா ஒன்னு பை ரெண்டு பிளஸ் மூணு பை ரெண்டு அந்த மாதிரி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து என்ன தினாமல் ரெண்டா இருந்தா ரெண்டுமே ஒரே நம்பர் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம் அப்ப என்ன ஒரு நாலு பிளஸ் நாலு வருது எட்டு அது என்ன அடிவெட்டு போயிரு எட்டு பை ரெண்டு வருது நாலு அப்ப மூலங்களை கூடுதல் என்ன நாலு எழுதிக்க மூலங்களை கூடுதல் நாலு மூலங்களை பெருக்கப்பட என்ன ஒரு நாலு பிளஸ் ரூட் ஏழு பை ரெண்டு பிறகு நாலு மைனஸ் ரூட் ஏழு பை ரெண்டு புரியுதா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி கூட போட்டீங்களா அப்படி போடுமா நாலாவே பதினாறு ஒரு இல்லையா நாலாவே பதினாறு அப்ப ஏழு ஒரு மைனஸ் ஏழு அப்ப ஏழு ஒன்பது கீழே வந்து என்ன ரெண்டு இன்டு ரெண்டு நாலு அப்ப ஒன்பது பை நாலு இப்ப ஈகல் பண்ணி அது ஒரு சமன்பாடு தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன்பது பை நாலு ஈக்வல் டு ஜீரோ இனி அதை இது பண்ணி ஈக்வல் ஈக்வல் பண்ணி என்ன பண்ணு இது திரும்ப அது நாலு பண்ணி நாலாவது இருக்கு நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸ் பிளஸ் ஒன்பது ஈக்வல் ஜீரோ சரியா ஃபோர் எண் அதன் தலைகீழ் எழுதுமா ஓர் எண் ஒன்றை கட்டுவா ஓர் எண் ஓர் எண் அதன் தலைகீழ் எழுதுமா
வச்சு பிஎட்டனோ கலரை வச்சுக்கிற வளர்த்தி அந்த ஓட்டு வரைக்கும் கணக்கெல்லாம் போட வேணாம், முக்கிய மோட வச்சுக்க கணக்கு கட்டணம் இல்லைங்க, 12 பை 4 போடு இல்லைங்க.